திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பூம்பாறை அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு திடீரென விடுமுறை அறிவிக்கப்பட்டதால் மாணவர்கள் அவதியுற்றனர். கொடைக்கானல் மேல்மலை கிராமங்களில் ஒன்றான பூம்பாறை அரசு மேல்நிலைப் பள்ளியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் பூம்பாறை கிராமத்தில் நடைபெற்ற திருவிழாவையொட்டி பள்ளிக்கு குறைந்த அளவிலான மாணவர்களே வருகை தந்துள்ளனர். இதனால் திடீரென பள்ளிக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டதால் 30க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பேருந்துக்கு காத்திருந்து அவதியுற்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே தங்களது கிராமத்தை தனி ஊராட்சியாக அறிவிக்காவிட்டால் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக கிராம மக்கள் பேனர் வைத்துள்ளனர். முதனை ஊராட்சிக்குட்பட்ட விருத்தகிரி குப்பத்தில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். தங்கள் பகுதிக்கு ஊராட்சியிலிருந்து பலமுறை கோரிக்கை விடுத்தும் எவ்வித அடிப்படை வசதிகளும் செய்து தராததால் விருத்தகிரி குப்பத்தை தனி ஊராட்சியாக அறிவிக்க வலியுறுத்தி நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக பேனர் வைத்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே வேலக்குடி கிராமத்தில் விழுப்புரம் நகை தேசிய நெடுஞ்சாலையில் சுரங்கப்பாதை அமைக்க வலியுறுத்தி அனைத்து கட்சியினர் மற்றும் 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வேலக்குடி பேருந்து நிலையம் பகுதியில் சுரங்கப்பாதை அமைக்காமல் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 100 மீட்டர் தூரத்தில் அமைக்கும் விடிய அரசின் நடவடிக்கைக்கு கடும் கண்டனம் தெரிவித்த கிராம மக்கள், குறிப்பிட்ட பகுதியில் சுரங்கப்பாதை அமைக்காவிட்டால் மிகப்பெரிய சாலை மறியல் போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்தனர். தர்மபுரி மாவட்டம் ஏரியூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் காலி குடங்களுடன் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம மக்கள் சாலை வசதி, குடிநீர் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி ஊராட்சி ஒன்றிய அலுவலரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பொன்னேரி கிராமத்தில் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த பகுதியில் சாலை வசதி, குடிநீர் என எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இல்லாதது தொடர்பாக மாவட்ட நிர்வாகத்திற்கு பலமுறை தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். முதலமைச்சர் கொடுத்தோம், மினிஸ்டர் கொடுத்தோம், எம்எல்ஏ கொடுத்தோம், எம்பி கொடுத்தோம், வட்டார வளர்ச்சி அலுவலர் கொடுத்தோம், யாருக்கிட்டும் இது வரைக்கும் எங்களுக்கு ஒரு ரோடு நடந்ததா இல்லை. ஆனால் வருவாங்க, வந்து கேட்போம், கேட்டாக்கா திரும்ப ஒரு மாதத்தில் போடுவேன், போட்டு தந்துடுறேன்னு சொல்லுவாங்க. இப்படியே தொடர்ந்து சாக்கோட்டிட்டாங்கிறாங்க தவிர இது வரைக்கும் தண்ணி இல்லை, எங்களுக்கு ரோடு இல்லை. ஒவ்வொரு தடவை வந்து கேட்கும் போதெல்லாம் உங்களுக்கு இன்னும் 2 மாதத்தில் போட்டு தரேன், 3 மாதத்தில் போட்டு தரேன், இப்படி தான் சொல்கிறாங்களே தவிர இது வரைக்கும் நடக்கலை. ஏன்னா கிராமம் தான் முதுகெலும்புங்கிறாங்க. முதுகெலும்புங்கிறது இப்படியா, எங்கெல்லாம் ஒரு மலை கிராமமா, இல்லை நாங்கள் ஏதோ வெளிநாட்டிலேருந்து வந்துட்டோமா, எது நாங்கள் ஏதோ என்ன தெரியல, ஏன் இவ்வளோ புறக்கணிக்கிறாங்கன்னு தெரியல. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள இளையமுத்தூர் பேருந்து நிழற்குடை சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். முறையான பராமரிப்பில்லாமல் புதர் மண்டி கிடப்பதால் பேருந்து நிழற்குடையை சுற்றியுள்ள பகுதியை சுத்தப்படுத்தி பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டுமென அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் அரிய வகை மரங்களை சட்டவிரோதமாக வெட்டி செம்பட்டி பகுதியில் உள்ள மர அறுவை மில்லுக்கு அனுப்பி வைப்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். இதற்கு உடந்தையாக உள்ள அதிகாரிகள் மீதும் வியாபாரிகள் மீதும் விடிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அவர்கள் வலியுறுத்தினர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே இரும்பாடி ஊராட்சியில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் கழிப்பறை, குடிநீர் வசதி இல்லாமல் மாணவர்கள் அவதியடைந்து வருகின்றனர். குறிப்பாக மாணவிகள் இயற்கை உபாதையை கழிக்க பெரும் சிரமப்பட்டு வருகின்றனர். இதுகுறித்து மாவட்ட கல்வி நிர்வாகம் மற்றும் ஊராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சிவகங்கையில் கட்டி முடிக்கப்பட்ட வாரச்சந்தை திறக்கப்படாமல் இருப்பதால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். நகராட்சிக்குட்பட்ட 4வது வார்டு பகுதியில் செயல்பட்டு வந்த வாரச்சந்தை கட்டிடங்கள் அகற்றப்பட்டு புதிய கடைகள் கட்டப்பட்ட நிலையில் பணிகள் முடிந்து பல மாதங்களாகியும் வாரச்சந்தை திறக்கப்படாமல் இருப்பதால் புதன்கிழமையன்று அந்த சாலையை யாரும் பயன்படுத்த முடியாத அளவிற்கு நெரிசல் ஏற்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த புதன்கிழமை நாட்களில் பார்த்தீங்கன்னா அந்த சாலையை பயன்படுத்த முடியாது. ஒரு ஆத்திர அவசரத்துக்கு கூட மக்கள் போயிட்டு வர முடியாது. அந்த அளவுக்கு கடை ஆக்கிரமிச்சு அந்த அளவுக்கு நடந்துக்கிருக்கு அந்த சாலையை மட்டுமே. ஒரு திட்டம் செயல்படுத்தும் போது வேணா அவங்க பாதை ஆக்கிரமிச்சு ஒரு தற்காலிக நடவடிக்கையாக இருந்துக்கலாம். கட்டி முடிக்கப்பட்டு 3 மாதத்துக்கு மேலே ஆக போகுது, இன்னும் திறக்காம இன்னும் மக்கள் அவதிக்குள்ளாக்கிக்கிட்டு தான் இருக்காங்க. தர்மபுரி மாவட்டம் பிக்கம்பட்டியில் தண்ணீர் இல்லாமல் தக்காளி செடிகள் வாடுவதாக கூறி விவசாயி ஒருவர் கருப்பு கொடி கட்டி ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். வேடியப்பன் என்ற விவசாயியின் நிலத்திற்கு தண்ணீர் பாய்ச்சும் பைப்பை 5 பேர் கொண்ட கும்பல் உடைத்துள்ளது. இதனால் பல ஏக்கரில் சாகுபடி செய்துள்ள தக்காளி உள்ளிட்ட பயிர்கள் தண்ணீர் இல்லாமல் வாடுவதாக விவசாயி வேதனை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து புகார் அளித்தும் மர்ம கும்பலுக்கு ஆதரவாக போலீசார் செயல்படுவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். கீழே எங்கள் கிணத்துலேருந்து சுமார் வந்து ஒரு 6 கிலோமீட்டர்லேருந்து இந்த ரோடு வழியாக ஐவிசிலேருந்து அப்படியே கொண்டு வந்துருக்காருங்க. இந்த 3 ஏக்கராவுக்கு இந்த 3 ஏக்கரால் வர வழியில் பக்கத்து நிலத்துக்கார வந்து எங்கு புறம்புக்கு நேராக எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அராஜகமாக பைப்பை கிடப்பர் போட்டு உடச்சிட்டாங்க 5 பேர் சேர்ந்து. அதனால் வந்து இந்த கிடப்பாரியை உடச்சதுனால தண்ணி வந்து மேட்டுக்கு போகிறதில்ல, இங்கேயே தண்ணி போகிறாங்க, வேஸ்ட் ஆகுது, கீழுக்கும் போகிறதில்ல.
இதனால் வந்து இந்த ஒரு 10 லட்சம் ரூபாய் நஷ்டம் இது வந்து வீணாகுது. இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து 4 நாள் ஆயிடுச்சு, கேட்டால் நாளைக்குமா நாளைக்குமான்றாங்க. இப்போ வந்து எங்களை நான் யாருக்கிட்ட அரசும் கவனிக்கலன்னா நாங்கள் யாருக்கிட்ட போய் நடவடிக்கை எடுக்கட்டுங்க. அதனால் கருப்பு கொடி காட்டி நாங்கள் எங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோங்க. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அடுத்த வாழவயல் பகுதியில் தேவாலாவிலிருந்து கூடலூர் செல்லும் பிரதான நெடுஞ்சாலை குண்டும் குழியுமாக இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அவசர தேவைக்கு கூட சாலையை பயன்படுத்த முடியாத சூழ்நிலை ஏற்படுவதாக தெரிவிக்கும் மக்கள் சாலையை சீரமைத்து தரக்கோரி பலமுறை கோரிக்கை வைத்தும் எந்த பயனும் இல்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளனர். பலமுறை இந்த சாலையை வந்து போடணும்னு சொல்லி தமிழக அரசு வெளியே நகராட்சி ஆணையாளர்களிடத்திலையும் நெடுஞ்சாலைத்துறை ஆணையாளர் ஏஇஆர் அவர்களையும் பலமுறை மனுக்கள் அடித்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. எனவே இது அப்படியே தொடருமானால் தேவாள மக்கள் வாழவை மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு வாய்ப்பு ஏற்படுத்திடாமல் தமிழக அரசு உடனடியாக இந்த சாலையை புதி போடுவதற்கு நடவடிக்கை எடுக்கணும். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் மதுவுக்கு அடிமையான மூதாட்டி ஒருவர் பாதுகாப்பு இல்லத்திற்கு வரமாட்டேன் என அதிகாரிகளிடம் அடம் பிடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாதுகாப்பு இல்லத்தில் மது கிடைக்காது என்ற காரணத்தினால் மூதாட்டி வரமாட்டேன் என அடம் பிடித்துள்ளார். விடிய ஆட்சியில் பெண்கள் கூட மதுவுக்கு அடிமையான அவலம் அரங்கேறியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பேருந்து நிலையம் அருகே தீப்பிடித்து எரிந்த இருசக்கர வாகனத்தை தீயணைப்புத்துறையினர் அணைத்தனர். முன்விரோதம் காரணமாக மதன் என்ற இளைஞரின் இருசக்கர வாகனத்தில் பெட்ரோலை ஊற்றி மர்ம நபர்கள் தீ வைத்து எரித்துள்ளனர். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் நவீன எரிவாயு சுடுகாடு பூட்டி கிடந்ததால் மக்கள் பிணத்துடன் காத்து கிடக்கும் அவல நிலை ஏற்பட்டது. சாவடிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள நகராட்சிக்கு சொந்தமான நவீன எரிவாயு தகன மேடை பூட்டியே கிடந்தது. இதனால் இறந்தவரின் உடலை அடக்கம் செய்ய முடியாமல் நீண்ட நேரம் பிணத்துடன் காத்து கிடக்கும் அவல நிலை ஏற்பட்டது. மேலும் உடலை எரியூட்ட நகராட்சி நிர்வாகம் பணம் வசூல் செய்வதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. மாவட்ட நிர்வாகம் இதுகுறித்து நடவடிக்கை எடுப்பதுடன் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. ஒரு இறப்பு, இந்த ஒரு மூதாட்டி இறந்துட்டாங்க, அந்த இறப்புக்காக நாங்கள் வந்திருக்கோம். வரும்போது இங்கே பூட்டி இருக்குது, நாங்கள் சாப்பிட போய்டோம், அங்கே போய்ட்டோம் இங்கே போய்ட்டு இந்த சாக்கு போக்கு சொல்லுங்க. இது வந்து முக்கியமாக நகராட்சி கவனத்துக்கு கொண்டு வரணும். 24 மணி நேரமும் இந்த மயானம் திறந்திருக்கப்பட வேண்டும் என்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. பொதுமக்களுடைய உணர்வுகள் நீங்கள் புரிஞ்சுக்கணும், புரிஞ்சு அதுமாரி செயல்படணுங்கிறது நாங்கள் கேட்டுக்கிறோம். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே ஆலயத்தின் பிரதான அர்த்த மண்டபம் இடிந்து விழும் அபாயத்தில் உள்ளது. ஸ்ரீவாஞ்சியம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ மங்களாம்பிகை சமேத ஸ்ரீ வாஞ்சிநாதர் சுவாமி ஆலயத்தில் குடமுழுக்கு விழா நடைபெற்றது. இந்த ஆலயத்தில் அர்த்த மண்டபத்தில் ஏற்பட்டுள்ள விரிசலை அதிகாரிகள் கண்டு கொள்ளவில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் நாளுக்கு நாள் விரிசல் அதிகரித்து வருவதால் மக்கள் பீதியடைந்துள்ளனர். விடிய அரசின் அறநிலையத்துறை இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டு புதுநகரில் உள்ள வல்லூர் அனல்மின் நிலையத்திற்கு நிலக்கரி கொண்டு செல்லும் கன்வேயர் பெல்ட்டின் கீழே இருந்த பொருட்கள் தீப்பற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டது. காமராஜர் துறைமுகத்திலிருந்து கன்வேயர் பெல்ட் மூலமாக நிலக்கரி கொண்டு செல்லும் போது திடீரென கீழே இருந்த பொருட்கள் தீப்பற்றியுள்ளது. இதனால் அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமானது. கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலமங்கலம் அடுத்த நாகத்தோணி ரயில் நிறுத்தம் அருகே சென்று கொண்டிருந்த ரயிலிலிருந்து தவறி விழுந்து ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். ஓசூர் அடுத்த கர்நாடக மாநிலம் ஆனைக்கல் அருகே உள்ள முத்துக்கட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் கிருஷ்ணப்பா. இவர் நாகர்கோவிலிருந்து பெங்களூரு நோக்கி சென்ற ரயிலில் பயணித்துள்ளார். ரயில் நாகத்தோணி அருகே சென்றபோது எதிர்பாராத விதமாக தவறி விழுந்து கிருஷ்ணப்பா படுகாயமடைந்தார். தகவல் அறிந்து சென்ற ரயில்வே போலீசார் அவரை மீட்டு தென்கணிக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் கிருஷ்ணப்பா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார்.